முதல் போகத்திலே விவசாயத்தில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் நம்மளுடைய நீண்ட கால களப்பயிற்சி கொண்டு வரும். இயற்கை விவசாயம் சேர்ந்தால் 3 வருஷமாகவும் 4 வருஷமாகவும் என்று சொல்லி பல பேர் பல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முதல் போகத்திலேயே கடந்த மார்ச் மாதம் களப்பயிற்சிக்கு வந்து மே மாதம் நாற்று விட்டு ஜூன் மாதம் நடவு செய்து இன்னைக்கு ஆகஸ்ட்ல அறுவடைக்கு வந்து விட்டது. தேவநாதன் சாகுபடி செய்த கத்திரிக்காய் காய்கறி சாகுபடி செய்தால் கடன் இல்லாமல் வாழலாம் என்பது ஒரு சாட்சியாக தேவநாதன் நாம் பார்க்கலாம். வணக்கம். தேவநாதன், விழுப்புரம் மாவட்டம் பொய்யப்பாக்கு கிராமம். விவசாயம் பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். அது இயற்கையாக விவசாயம் பண்ணணும்னு தேடும்போது பசுமை இயற்கை விவசாய பயிற்சியில் எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடச்சிது. நண்பர் மனோஜ் தான் நமக்கு அதை டைரக்ட் பண்ணி விட்டார். பார்க்கும்போது அங்கே ட்ரைனர் பார்த்தீங்கன்னா கே பாண்டியன், அவர் தான் ட்ரைனிங் பண்ணார். என்னென்ன எப்படி உழவு பண்ணணும், எப்படி நாற்று விடணும், எப்படி நடணும், எப்படி அதெல்லாம் விலையை சுத்தமாக குறைஞ்சிருச்சு. 5 உழவு ஓட்டணுது, ஒரு கல்டிவேட்டர், ரொட்டேட்டர், கல்டிவேட்டர், ரொட்டேட்டர், அது மாதிரி ஓட்டி அதுக்கு பிறகு கயிறு பிடிச்சி பார், 3 அடி பார் போட்டது. பார் போட்டு கன்று நடுறது பார்த்திங்கன்னா 3க்கு 3 கன்று நடணும். கன்று தான் நம்மளே சொந்தமாக விட்டு நடணும்னு ட்ரைனிங்கில் சொன்னாங்க எங்களுக்கு. எப்படி நடணும்னா பெட்டு பாத்தி போட்டு கோடு போட்டு அதில் நாற்று விட்டு முளைச்சதுலேருந்து 25வது நாளில் நடணும். நட்டு அதுக்கு பிறகு 25 நாளில் களை ஒரு களைக்கும் ஒரு தடவையும் உரம் வைக்கணும். அதுக்கு ஊட்டச்சத்து உரம் தான், அதுக்கு தொழு உரம் ப்ளஸ் வேப்பம் புண்ணாக்கு. ஒரு களைக்கும் ஒரு முறையும் நம்ம உரம் வச்சுட்டு அதுக்கு முறை பார்த்திங்கன்னா இப்போ மருந்து அடிக்குது. மருந்து பார்த்திங்கன்னா முழுக்க இயற்கையாகவே நம்மளே உருவாக்குறது. ஒன்று பூச்சி வெரைட்டி, இயற்கை மூலிகை பூச்சி வெரைட்டி, அமுதக்கரசல், பஞ்சகாவியம், 3G சொல்கிறாங்க, பூண்டு, இஞ்சி, மிளகாய் கரைசல், இது மாதிரி. அப்புறம் அடுத்தது பொங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த காதி சோப்பு கலந்து ஒரு மருந்து. இந்த மாதிரி வாரம் மருந்து அடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நட்டு 1.5 மாதம் ஆகுது. 1.5 மாதம் ஆகிருக்கும்போது நமக்கு இப்போ காய்ப்பு அதிகம் வந்திருக்குது. அதிக காய்ப்பு முதல்ல பார்த்திங்கன்னா எனக்கு 1 ஏக்கருக்கே 25 கிலோ தான் வந்தது. அதுக்கு பிறகு 3வது பறி 4வது பறி இருக்கும்போது 50 கிலோ வந்தது. இப்போ வந்து முழுமையாக 500 கிலோ வருது. 500 கிலோ 4 நாளைக்கு ஒரு முறை பறி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பறிக்கும்போது கத்திரி வேலை 1 மாதத்துக்கு முன்னாடி 8 ரூபா 10 ரூபா போச்சு. அதுக்கு பிறகு 15 ரூபா, 18, 20, இப்போ 25லேருந்து 30 ரூபாய்க்கு நமக்கு போ. சரி, நம்ம 500 கிலோக்கு 25 ரூபான்னு இப்போ கணக்கு பண்ணோம்னா 12,500 ரூபா வருதுங்க. இப்போ 4 நாளுக்கு ஒரு முறை நமக்கு 12,000 ரூபா வருதுங்க. இப்போது நமக்கு ஒவ்வொரு பறிக்கும் 12,000. இப்போ 1 மாதத்துக்கு எத்தனை பறி நம்ம பறிப்போம், மாதத்துக்கு 5 பறி பறிப்போம். இப்போ 12,000 × 5 என்ன ஆகுது பாருங்கள், கிட்டத்தட்ட 75,000 ரூபா. 75,000 நமக்கு ஒரு மாதத்தில் எடுக்கிற மகசூல். நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் லெக்சராக இருந்தேன். லெக்சராக இருக்கும்போது என்னோட வருமானம் 25,000. இப்போது எனக்கு 1 மாதத்துக்கு நான் குறைஞ்சது 75,000 இதில் எடுக்கிறேன். செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக போகும்போது செலவு ரொம்ப குறைச்சல். என்னென்னா நம்மளே பூச்சி மருந்தெல்லாம் நம்மளே தயாரிச்சிடுறோம். பிறகு பூச்சி அதிகமாக வர்றதில்லை. நம்ம இயற்கையாக நோக்கி போகும்போது பூச்சி அதிகம் வர்றதில்லை. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குருத்து புழுலாம் வரும்போது அதை உடைச்சிடும். உடைச்சிட்டு வேப்ப எண்ணெயும் பொங்க எண்ணெய் காதி சோப்பு கலந்து அடித்தோம். முழுக்க அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நம்ம பூச்சியே சாகடிக்கலை, பூச்சியை விரட்டுறோம். பிறகு ரெண்டாவது பூச்சி வராமல் இருக்கிறதாக நம்ம இந்த மாதிரி இயற்கை மூலயமா கசப்பு, காரம், இந்த மாதிரி மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு மகசூல் சப்போர்ட் கொடுக்குது. சப்போர்ட் பண்ணி நல்ல மகசூல் வருது. வேலை குறைச்சலாகுது. வேலை குறைச்சலன்னா மருந்து அடிக்கிற வேலை செலவு குறைச்சலாகுது. மருந்து அடிக்கிற செலவு, மெயின்டெனன்ஸ், முக்கியமாக களையில் மிக ரொம்பவே குறைஞ்சிச்சு. களையே இல்லை இது வரைக்கும். நான் 2 களை தான் குத்தியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 1.5 மாதத்தில் 2 களை தான் குத்தியிருக்கிறேன். புல்லு இல்லை. நம்ம பயிற்சி போது நமக்கு களையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு உழவுக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சி உழவு ஓட்டுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா களையே இல்லை. இதுவரையே 2 களை தான் குத்திருக்கிறேன், களையே வாங்கலை. இது ஒரு பெரிய நமக்கு அட்வான்டேஜ். என்னென்னா உழவு முறையை கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு களை வெட்டுற வேலை ரொம்ப குறைச்சல், செலவு ரொம்ப கம்மி. இப்போ மற்றபடி இப்போ பூச்சி அதெல்லாம் இயல்பானது தான். இந்த களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இந்த பயிற்சிக்கோ எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது நண்பர் மனோஜ் தான், அவருக்கு மிக்க நன்றி. களையை கண்ட்ரோல் பண்ணணுன்ற எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் முக்கியமாக பாண்டியன் சார். அவர் ட்ரைனிங்கில் தான் ஃபாலோ, அவர் ட்ரைனிங்கே அப்பப்போ ஃபோன் பண்ணி அவர் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன்.
சார் இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு அவர் ஒரு ஒரு முறையும் என்னை சலிச்சிக்காம அவரும் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருந்தார். இந்த உழவு ஓட்டிட்டீங்களா, தண்ணி பாசணும், தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்த உழவு என்ன பண்ணணும், எப்படி நாற்று உரணும், எப்படி நடணும் கேட்டுதான் ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு மருந்து அடிக்கிறதும் கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன். நல்ல மகசூல் வருது, பூச்சி கண்ட்ரோலும் முக்கியமா கண்ட்ரோல் ஆகுதுங்க. அவருடைய ஆலோசனை அப்படியே பயிற்சியில அப்படியே இருக்கு. ஒரு ஒரு முறை என்ன அவர் சொல்ற மகசூல் கண்டிப்பா எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஒரு பறிக்கும் ஆவரேஜா 400-500 கிலோ பறிக்கிறோம். 4 நாளுக்கு ஒரு முறை ஒரு பறி 500 கிலோ பறிக்கிறோம். அப்போ மாசத்துக்கு 5 பறி பறிக்கிறோம். 5 பறிக்கு பறிக்கும் போது நமக்கு ஒரு ஒரு மாசம் 2 டன் அளவுக்கு கத்திரி பறிக்கிறோம் ஒரு ஏக்கர்ல. நல்ல மகசூல் வருது. பிறகு ஒரு அப்போ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு 5 மாசத்து வரையும் இதுக்கு காய்க்கும். அப்போ நம்ம 20 டன் ஒரு ஏக்கர்ல 20 டன் வரையும் கத்திரி பறிக்கலாம். இயற்கை முறையை ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக நம்ம களை கண்ட்ரோல் பண்ணுறது மற்ற என்னென்ன பூச்சி வரட்டியோ அதோ இதோ என்னமோ பண்ணணும் இயற்கையே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம 20 டன் கத்திரி பறிக்கலாம். ஒரு அப்போ நம்ம இந்த இயற்கை பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணி திரும்ப புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இயற்கையே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி கொள்ள முடியும். நன்றி.